வில்ஸ்டம் வைல்டு பார்க் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். என்னென்ன ஃபார்ம் அனிமல்ஸ் இருக்குது அண்ட் மற்றதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஸோ காரை வந்து வெல்கம் சென்டர் முன்னாடி பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் டிக்கெட் வாங்குறதுக்காக போயிருக்கோம். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் 3:30 லேட்டாக போயிட்டோம். ஸோ 3:30 ஓட வந்து ஒரு கடைசி பேட்ச் ஆஃப் அந்த டிராக்டரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதில் வந்து அது 3:30 வரைக்கும் தான் லாஸ்ட்டு. ஸோ நீங்கள் அதில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 3:30 முன்னாடி போயிருங்க, ஏன்னா அதுக்கப்புறம் அது வந்து கிடையாது. ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம வந்து போட்டிருக்கிற ரோட்லேயே தான் போகணும். அதில் போனால் அவங்க வந்து ஒரு ஒரு அனிமல் பக்கமும் நிறுத்தி ஏதாச்சும் சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த கிராஸில் உள்ளே விட்டு கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்து ஃபீடு வேணும், அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணணும்னா அங்கேயே வந்து எத்தனைன்னு பே பண்ணிவிட்டு அதை வந்து இந்த டிக்கெட் இங்கே காமிச்சோன்னா இங்கே வந்து ஃபீடு கொடுப்பாங்க. அண்ட் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஒரு நோட்டும் கொடுப்பாங்க, அதை வந்து பார்த்து படித்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆல் செட். இப்போ நம்ம வந்து என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஜூ மாதிரியும் கிடையாது, ஒரு கேஜுக்குள்ளே அனிமல் இருக்கிற மாதிரியும் கிடையாது. ஓப்பன், ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸு, நல்ல ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அது அது அங்கங்கே இருக்குது, அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. Respect our animals. Wisdom is not responsible for damages to vehicle. ஈ முத்தங்க. இந்த சைடு பாரு. முதல்வன் படத்துல மனிஷா கொரிலா வச்சு, சாரி மனிஷா கொயரால வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லாமா தான் இது. அது வந்து ஸ்கின் எல்லாம் இப்ப எப்படி ஷீப்போட தோல் எல்லாம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தோல் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, அதனால அதை ஷேவ் பண்ண லாமா மாதிரி இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க ஒரு வைல்டா ஒரு அனிமல் தெரிஞ்சது, அது என்னன்னு சரியா தெரியல. இதுவும் வந்து லாமா மாதிரி இருந்துச்சு, எனக்கும் வைஷாந்துக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சு, அது லாமாவா என்ன அப்படின்னு. நம்ம ஊரில் மாடுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் அந்த மாதிரி பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. அண்ட் அன்னைக்கு நான் வந்து மாடுக்கு சாப்பாடு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆயிடுச்சு. I want to feed other animals too. Bye. Yeah, I'm happy. I'm so happy. இது என்ன கவு மாதிரியே இருக்கு, ஹார்ஸ் மாதிரி இருக்கு, மூஞ்சி ஏதோ ஊசியா இருக்கு. Sorry. சோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த டிராக்டர் ரைடு, இதுல தான் கூட்டிட்டு போவாங்க. பாருங்க உள்ள எல்லாம் கிராஸ் குள்ள எல்லாம் போயிட்டு விட்டுருக்காங்க, அதுதான் அட்வான்டேஜ். அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நிறைய மாடு, பெரிய பெரிய கொம்போட நிறைய மாடு இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு. அண்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழுதை, டாங்கியும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிராமத்தில் எப்படி ஒரு ஒரு தோட்டத்தை வீடு, ஒரு பண்ணை வீடு இருக்குமோ அந்த மாதிரி. ஆனால் இதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி விட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அனிமலோட அந்த ப்ராடக்ட்ஸும் கிடச்சிரும். ஸோ நம்ம விசிட் பண்ணி அந்த பேமெண்ட்டும் அவங்களுக்கு அதுவும் ஒரு ஏர்னிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய விலங்கு பார்க்க போகிறோம். இருக்கலாம் பா, எப்படி தங்க மூஞ்சி பூரா முடியா இருக்கு பாருங்க. நம்ம ஊர் பைசன் அழகா இருக்குமாமாங்க, இந்த பைசன் நல்லா இல்ல அப்படிங்கிறாரு அவரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மானோட வெரைட்டி. நான் வந்து மானுன்னு சொன்னேன், அவன் வந்து எல்ஃபுன்னு சொன்னான். அடுத்தது ஆடு, கோழின்னு நான் சொன்னேன். அவன் அந்த ஆட்டை வந்து ஏதோ ரேமுங்கிறான், ஏதோ புதுசு புதுசாக பேர்லாம் சொல்கிறான். ஸோ அப்படியே ஆடு, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது என்னமோ ஒன்று காணாங், ஏதோ ஒரு கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோழி அது. அடுத்தது நம்ம வந்து வரி 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 குதிரை ஜீப்ரா பார்க்க போகிறோம். ஸோ ஜீப்ரா நிறைய அந்த பக்கம்லாம் இருந்துச்சு, அண்ட் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பக்கத்தில் ரெண்டு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜீப்ரா எப்படிங்க ஒரு அதிசயமான பிறவியில், அழகா சூப்பராக. அதுவும் ஒரு ஜீப்ராக்கு இருக்கிற பேட்டர்னே வந்து இன்னொரு ஜீப்ராக்கும் இருக்காதாமாங்க,
அது எப்படின்னு தான் தெரில. இப்போ நம்ம கைரேகை எப்படி வேறு மாதிரி இருக்கோ அதே மாதிரி அதில் கோடில் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆச்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து அழுக்காக இருக்குது, இன்னொன்று ஒயிட்டாக இருக்குது. அது எப்படி கொசு கடிக்கிறதுனால தெரியல, வால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன். இந்த ஜீப்ரா வந்து வயிறு பெருசாக இருக்கு. ஸோ ஜீப்ரா பார்த்துட்டு அடுத்தது இன்னும் ஒரு பெரிய விலங்கு பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி அந்த வெல்கம் சென்டருக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு, ஃபஸ்ட்டே அதை தான் பார்த்தோம். ஸோ ஒட்டகம் பார்க்குறோம். அந்த அவங்க ட்ரெயினரோ என்னமோ தெரில, அவங்கக்கிட்ட அப்படி விளாண்டுட்டு இருந்துச்சு, அது அவங்க தீனி கொடுக்குற மாதிரி அவங்களும் அதை ஜாலியாக அதுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒட்டகம் வந்து நம்ம பார்க்குறப்ப ஒரு மாதிரி நல்லா க்ளீனாக அழகாக இருக்கும்ல, இது ஏதோ அழுக்காக கச்ச 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 கச்சன்னு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம வாங்கின ஃபீடை வந்து அங்கே மாடுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே அங்கே கொடுக்க முடியல. ஸோ அதை வந்து நம்ம இப்போது கேமலுக்கு கொடுத்துட்ருக்கோம், ஒட்டகத்துக்கு. அது எப்படி அந்த டப்பாக்குள்ளே அழகாக விட்டு சூப்பராக சாப்பிட்றது, பழகிருச்சு அதுக்கு, அதில் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருச்சு போல். ஸோ எனக்கு ரெண்டுக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறனால அதில் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இது கொஞ்சம் கொடுத்தேன். ஒட்டகத்து முடியும் என் முடியும் ஒரே மாதிரி இருக்குல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ள இன்டோரில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒட்டகம் பார்த்தாச்சு, அடுத்து ஒட்டகை சிவிங்கி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ உள்ளே என்ட்ரானே இதுதான் தெரிஞ்சிச்சு. எல்லோரும் வேறு ஃபீடு வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு சும்மா நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இந்த ஒரு ஷாப்பில் ஃபீடு அங்கே இதுக்கு வந்து அந்த வாங்கின ஃபீடு இல்லாமல் கேரட் தான் இதுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ கேரட் வாங்கிட்டு வந்து வைஷன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயப்பட்டான், அதுக்கப்புறம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அது வந்து நல்லா அழகாக நம்ம கேரட்டை மட்டும் அந்த தின் ஸ்லைஸாக இருக்குது, அதை நீட்டினோன்னா அழகாக நாக்கில் சுருட்டி எடுத்துக்குது, சூப்பராக சாப்பிடுது. அதுவும் பாருங்கள் வாங்கிக்கிட்டே இருக்குது. நான் வந்து இதுக்கு பாதி கொடுக்கணும் அதுக்கு பாதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி மீதி அங்கே கொடுக்கறதுக்கு போயிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது இவ்வளோ பக்கத்தில் வந்து நம்ம ஜூவில் கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப பக்கத்தில் பார்த்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அந்த டே. ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு வில்லேஜில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. கையை வேற நக்கி வச்சுருது. அந்த இப்போ அந்த ஜிராஃப் அந்த பாருங்க காமெடி பண்ணும் அது. இப்போ எல்லாத்துக்கிட்டையும் ஃபீடு முடிஞ்சிருச்சு, ஆனால் அது இன்னும் வேணும்னு சொல்லி ரொம்ப அப்படியே பக்கத்து பக்கத்தில் வர ட்ரை பண்ணுச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன அனிமல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்ன பேர் வைக்கிறதுனே எனக்கும் தெரியல. லாமாவும் கோட்டும் மிக்சடா என்னன்னு தெரியல. பாதி லாமா மாதிரி இருக்குது, பாதி ஆடு மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து உள்ளே சும்மா பார்க்குறதுக்காக ஒன்று ரெண்டு உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ பேர்டுக்கும் வந்து தனியாக ஃபீடு. ஸோ உள்ள அந்த வெளியில் அந்த ஃபீடு இல்லாமல் பேர்ட்ஸுக்கு தனியாக ஃபீடு, ஜிராஃப்க்கு தனியாக ஃபீடு. பேர்ட் ஃபீடு வாங்கினோன்னா பேர்ட்ஸ் கேஜுக்கு உள்ளேயே போய் ஃபீட் பண்ணலாம் போல். ஸோ இதெல்லாம் தனியாக ஒன்று ரெண்டு வெளியில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னமோ டிராகன்னு போட்டிருந்தாங்க, என்ன டிராகன்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்டாய்ஸ். இவங்க நவர்றதை வீடியோ எடுக்கணும்னா அங்கேயே தான் இருக்கணும். அது இது வந்து குட்டி போட்டிருந்துச்சு. இது ஆட்டுக்குட்டியா இல்லை என்ன குட்டின்னு தெரில, ஆனால் குட்டி அது தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து கங்காருவும் ஆடும் ஒன்றா விட்டாங்க. அண்ட் இன்னொரு அனிமல் ஏதோ இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கு பேரெலாம் எனக்கு என்னென்னு தெரில. ஸோ கங்காரு வந்து யூஸ்வலாக குட்டியை வயிற்றுக்குள்ளே தான் வச்சுருக்கும்னு சொல்லுவாங்களே, ஆனால் இங்கே குட்டியும் தனியாக தான் மேஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஆடும் கங்காரும் அதெல்லாமே வந்து ஒரே வெரைட்டி போல் எல்லாம் ஒன்றாமே விட்டாங்க. அண்டு இது வந்து செம்ம ஆக்டிவ்ங்க, பயங்கரமாக அங்கேயும் இங்கேயும் ரெண்டு தான் இருந்துச்சு. இதுக்கு பேர் வந்து வரும் பின்னாடி என்னன்னு சொல்கிறேன். ரெண்டுமே ஃபைட் பண்ணுதா என்னன்னு தெரில. இதுதான் என்னமோ நமக்கு சர்க்கஸ் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ரெண்டும் பயங்கரமாக விளாண்டு சூப்பராக இருந்துச்சு. அது எப்போவுமே ஆக்டிவாக தான் இருக்குமாம்மா அந்த அனிமல். ஸோ அது என்ன அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீமர். அது பேர் வந்து லீமர். ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து பயங்கர ஒரு சோம்பேறியான அனிமல். அண்ட் இங்கே ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நடந்துச்சு. ஸோ நான் வெளிலேருந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத அந்த பையன் வந்து நோட் பண்ணிவிட்டு அவன் தங்கச்சியை வந்து தள்ளி நிற்க சொன்னான். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா உள்ளே வந்து எல்லாருமே அலௌடு கிடையாது, கொஞ்சம் பேர் அது விசிட்டர்ஸ் நாட் அலௌடுன்னு போடு போட்டுருந்துச்சு. அவங்க ஏதோ ஸ்பெஷல் பெர்மிஷனா என்னென்னு தெரில. ஸோ நான் வெளியிலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு அவனும் மூவ் பண்ணி அவன் தங்கச்சியும் தள்ளி நிற்க சொன்னான். ஸோ அவன் யாரும் என்னென்னு தெரியாது, பட் தேங்க்ஸ் டு ஹிம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஏதோ டிராகன்.
தண்ணிக்குள்ள படுத்துருக்கு. என்ன படம் எடுக்கிறது உன்ன, நான் எப்படி படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கெல்லாம் மாத்தி மாத்தி அந்த பாம்ப படம் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதாங்க, எல்லா அனிமல்ஸும் ஓரளவுக்கு பார்த்துட்டு கிளம்பினோம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இன்னும் சிட்டியை விட்டு அவுட் சைடு போயிட்டு விலங்குகளோட ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இங்கே லூயிவில் பக்கத்தில் வந்தீங்கன்னா, இது ஆக்சுவலி இந்தியானாவில் தான் இருக்குது, ஒரு 1 hour அந்த மாதிரி ட்ராவல் இருக்கும். ஸோ போயிட்டு ஜாலியாக பார்த்து பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அனிமல் ஸ்பீடெல்லாம் அந்த மாதிரி ஜாலியாக பண்ணிவிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சௌமியா சடா. Thanks for watching.